எதிர்கட்சி தலைவர்கள் அழைத்து ஏன் ஒரு 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 முதல் முயற்சியாக ஏன் இதை செய்யக்கூடாது? அவர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அழைங்க, முத்தரசன் அழைங்க, வைகோ கூப்பிட்டு ஒரு பில்டிங்கை திறந்து வைக்க சொல்லுங்களேங்க. கூட்டணி கட்சி தானே, ஏன் நீங்கள் உங்களுக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் டெல்லியிலேருந்தா வரணுமா? நீங்கள் தானே ஆக்ரோஷமாக கொடி பிடிச்சிங்க, கோபாக்குன்னு சொன்னீங்க, பலூன்களை பறக்க விட்டீர்கள். மதவாத அரசுக்கு எதிராக திமுக உறுதியாக களத்தில் நிற்கும், சமர் புரியும்லாம் சொன்னீங்க, விருந்தாளின்றீங்க. இப்போ போய் ஒரு பக்கம் வந்து டாக்டருங்களுக்கு வந்து தட்டு அடித்து வாழ்த்து சொல்லுங்கள், தலையில் ஹெலிகாப்டரில் பூவை போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் லத்தியை விட்டு அடிக்கிறாங்களே. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் இருந்து கொண்டு மோடி அழைத்து நீங்கள் கல்லூரியை திறந்து வைக்க சொல்கிறதுக்கு பேர் அடிமைத்தனம் தானே? நீங்கள் எழுதி வச்சுங்கம்மா, அதிமுக அரசை விட மோசமான அடிமை அரசாக திமுக வெகு விரைவில் மாறும். நீங்கள் சொல்லுவீங்க ஒன்றியம், மாநில சுயாட்சி, அதெல்லாம் இது எல்லாத்தையும் உங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறாங்களா இல்லையான்னு பாருங்க. தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுறதுக்காக திரு சவுக் சங்கர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ திமுக ஆட்சி இல்லாத இருக்கும்போது மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது கோபேக் மோடி அப்படின்னு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. இப்போ வந்து திரு சீமான் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஆட்சியில் இல்லாத போது கோபேக் மோடி, இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க வெல்கம் பேக் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? சரியான குற்றச்சாட்டு. திரு சீமான் அவர்கள் திமுக மீது சுமத்தியுள்ள இந்த குற்றச்சாட்டு மிக மிக நியாயமான குற்றச்சாட்டு. இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், எதிர்கட்சியில் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் விடுங்க. மோடி எங்கள் விருந்தினர், நாங்கள் தான் அவரை அழைத்தோம்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த உறுப்பினர் வந்து நேர்காணல் அளிக்கிறார். நாங்கள் எப்படிங்க கோபேக் சொல்லுவோம்னு சொல்கிறார். அப்போ சீமானோட விமர்சனம் ஏன் தானே? நீங்கள் அழைக்கிறீங்க, மோடி அவர்களே உங்களது விருந்தினர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்போது சீமானோட விமர்சனம் ஏன் தானே? எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சிக்கு வந்தோன்னா வெல்கம் மோடி அப்படின்னா, அதில் வந்து இது வெறுமனே வார்த்தைகளை பார்க்காம அதில் அடங்கியிருக்கக்கூடிய பொருள் என்ன? ஆட்சியை காப்பாற்றுவதற்காக திமுக சமரசம் செய்து கொள்கிறது, இதுதானே அதில் அடங்கியிருக்கக்கூடிய பொருள். சீமான விமர்சனம் கரெக்டு தான், பதில் சொல்லிட்டோம். சிம்பிளாக கேட்குறேம்மா, தமிழ்நாட்டில் இருக்க மெடிக்கல் காலேஜ் தானே, எய்ம்ஸ் அது திறந்து வைக்கிறது இல்லை? பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க போகுது எய்ம்ஸான்னு கேட்குறேன், எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, தமிழக அரசு கட்டியில் மருத்துவக் கல்லூரி. எதுக்கு பிரதமர் கூப்பிடுறீங்க? எது கூப்பிடுறீங்க? ஸ்டாலின் வெட்டினா வெட்டாத அந்த ரிப்புன்னு திமுக மூத்த தலைவர்களை நீங்கள் அழைங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைத்து ஏன் ஒரு 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 முதல் முயற்சியாக ஏன் இதை செய்யக்கூடாது? அவர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அழைங்க, முத்தரசன் அழைங்க, வைகோ கூப்பிட்டு ஒரு பில்டிங்கை திறந்து வைக்க சொல்லுங்களேங்க. கூட்டணி கட்சி தானே, ஏன் நீங்கள் உங்களுக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் டெல்லியிலேருந்தா வரணுமா? எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் கேட்குது, பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஏங்க அவரை விருந்தினரை வந்து அழைக்கிறீர்கள்? ஒன்றிய அரசு இதுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு நிதி கொடுத்துருக்கதான்னு கேட்டால் கொடுத்துருக்கு, ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பில்டிங்கும் இந்த மெடிக்கல் காலேஜை தவிர்த்து தமிழக அரசு கட்டக்கூடிய அனைத்து கட்டிடங்களும் ஒன்றிய அரசு நிதியிலே அமைது? இல்லை இல்லை, மற்றெல்லாம் திறந்து வைக்கிறீங்கல்ல, இது பண்ணுறதுக்கு என்ன? எய்ம்ஸுக்கு கூட நான் ஒரு வாதத்துக்கு ஒப்புக்கொள்வேன். ஏன்னா அது வந்து இன்ஸ்டியூட்டே, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். டேக் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியில் ஜிப்மர், டெல்லி எய்ம்ஸு, இது போல் இப்போ மதுரையில் அமைய இருக்கும் எய்ம்ஸு. இந்த எய்ம்ஸை திறந்து வைக்கிறதுக்கு நீங்கள் பிரதமரை அழைச்சிங்கன்னா நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இந்த கல்லூரியே மருத்துவ இது பிரதமர் என்ன அவர்கள் என்ன ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது இது ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான், எதுக்கு கூப்பிட்றீங்க? இப்போ சீமான் சொல்கிறது கரெக்டு தானே? நீங்கள் தானே ஆக்ரோஷமாக கொடி பிடிச்சிங்க, கோபாக்குன்னு சொன்னீங்க, பலூன்களை பறக்க விட்டீர்கள். மதவாத அரசுக்கு எதிராக திமுக உறுதியாக களத்தில் நிற்கும், சமர் புரியும்லாம் சொன்னீங்க, விருந்தாளின்றீங்க. இப்போ போய் இப்படி பேசுனீங்க, இப்படி நடவடிக்கைகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் இதற்கு இது தொடர்பாக வரும் விமர்சனங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது திமுக அரசு இருக்குது, அவங்க வந்து ஒன்றிய அரசோட இணக்கமாக இருக்கிறது நல்லது தானே சார்? அப்போது தமிழக மக்களுக்கு தானே அது அது நல்லது? இப்போ உங்களை வந்து யாரும் டெய்லி வந்து மோடி அவர்களை வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா மோடியை திட்டுன்ட்டு யாரும் சொல்லலை. தினமும் வந்து மோடி அவர்களை விமர்சனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் யாரும் சொல்லவில்லை. தமிழகத்தில் தமிழக அரசு கட்டக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்க எதற்காக நீங்கள் ஒரு காலத்தில் பாசிஸ்ட் என்று நீங்களே அழைத்த மோடி அவர்களை எதற்காக தமிழகத்துக்கு அதை திறந்து வைக்க அழைக்கிறீர்கள் என்று தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு அகில இந்திய அளவில் நட்பு இருக்கிறதா இல்லையா? சிம்பிளாக சொல்கிறேம்மா, காங்கிரஸுக்கும் எங்களுக்குமான உறவை பிரிக்க முடியாது எல்லாம் சொல்கிறீங்கல்ல. ராகுல் காந்தியவோ பிரியங்காவை கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்லுங்கள். காங்கிரஸில் யாராவது மூத்த அமைச்சரை கூப்பிடலாம்ல? நீங்களும் எல்லா கட்சி கூட்டணி கட்சிகளோடு நட்பு தானே பாராட்டுகிறீர்கள். பினராயி விஜயனை அழைச்சி திறந்து வைக்க சொல்லுங்கள். சீதாராம் யெச்சூரி அழைச்சி திறந்து வைக்க சொல்லுங்கள்.
தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது வச்சு அழைச்சி வச்சு அழைத்து திறந்து வைக்க சொல்லுங்கம்மா. நீங்கள் ஏன் டெல்லியிலேருந்து பிரதமர் வந்து வெட்டினா தான் இந்த மெடிக்கல் காலேஜ் ரிப்பன் வெட்டினா தான் இந்த மெடிக்கல் காலேஜ் வேலை செய்யுன்ற முடிவுக்கு நீங்கள் செல்வதற்கான காரணம் என்ன தேவை? அவர் சீமானவர்கள் சொல்வது போலவே எதிர்கட்சியாக இருக்கும்போது உக்கிரமாக மூச்சு பிடிக்க எதிர்த்தீர்கள். இப்போ வந்தவொடனே மோடியை கூப்பிட்றீங்க, அவர் எங்களுக்கு பகையாளி இல்லைன்றீங்க. ஏவா வேலு அவர்கள் வந்து அமித்ஷாவே எங்களை பாராட்டி பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறாருன்னா இதெல்லாம் திமுக இது போல் நடந்து கொள்வதற்கான தேவை என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், என்ன தேவையாக இருக்க முடியும்? இணக்கமாக இருந்தால் ஆட்சி தொடர்ந்து நடக்கும். அதுதான் கொஞ்சம் நீங்கள் நகரமாக சொல்லிட்டீங்க, உண்மை தான். சிம்பிளாக நான் அதை எளிமைப்படுத்தி சொல்கிறேன். ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்னா இவங்க தயவு வேணும். இந்த ஃபாசிஸ்ட் மோடி கோபேக் மோடிலாம் சொன்னால் 5 வருஷம் இன்னும் 4.5 வருஷம் ஆட்சி நடத்த விட மாட்டாங்க. குடும்பத்தினர் மேலேயே இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வரும். எதுக்கு? அதனால் கூப்பிட்டு சமரசமாக போயிடலாம். அதனால் மோடி அவர்களை அழைக்கிறது, மோடி அவர்களை விருந்தினர்னு சொல்கிறது, நாங்கள் கோபேக் மோடின்லாம் சொல்ல மாட்டோம்னு சொல்கிறது சொல்லிவிட்டு இப்போ மேடையில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் இருவரும் கலந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் வாழ்த்தி பேசி தான் ஆகணும். அது அவை நாகரிகம் மேடை நாகரிகம் அதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். அப்போது வெளியிலிருந்து மதவாத அரசியலை உறுதியாக எதிர்க்கும் கட்சி திமுக தான் என்று நினைத்து நம்பி ஓட்டு போட்டவர்கள்லாம் முட்டாள் என்பதை இந்த அரசு வெகு விரைவில் நிரூபிக்கப் போகிறது. சார், இப்போ கொள்கை ரீதியாக எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறது தானே சார் முக்கியம். இப்போ நீட்டை வந்து தொடர்ந்து எதிர்க்கிறோம், இதை மாதிரியான சில ஒன்றிய அரசுக்கான ஒரு கொள்கையை வந்து தமிழ்நாட்டுக்கு எது சரியில்லையோ அதை எதிர்க்கிறோம் அப்படின்றது தான். மற்றபடி பிரதமரை கூப்பிடுறது அப்படின்றதும் அரசியல் நாகரிகத்தில் வராதாங்க சார். தமிழ்நாட்டுக்கு எது தேவையில்லையோ அதை எதிர்க்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மோடியும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையோ அதையும் எதிர்க்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இன்றைக்கி தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவோ? நீங்கள் தப்பு தப்பாக மேடையில் கலியன் பூங்குண்டனார் தப்பு தப்பாக திருக்குறள் சொன்னதை தவிர தமிழுக்கு இவர் செய்த சேவை என்ன? வட இந்தியாவில் பல மாநிலங்களில் தமிழ் பிரிவில் தமிழாசிரியர்கள் இல்லாத காரணத்தால் தமிழ் பிரிவுகள் மூடப்பட்டு பல பள்ளிகளில் மூடப்படுவதை செய்திகளை படிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி, தமிழுக்கு எத்தனை கோடி என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழகத்துக்கு அவசியமில்லாதவற்றை திமுக எதிர்க்கிறது அப்படின்றீங்க. மோடியும் பிஜேபியும் தமிழகத்துக்கு அவசியம் இல்லை. நீங்கள் எதற்காக மோடி அவர்களை அழைத்து இந்த கல்லூரியை திறந்து வைக்க வேண்டும், இந்த கல்லூரிகளை திறந்து வைக்க வேண்டும், இந்த கல்லூரிகளை திறந்து வைக்க மோடி அவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று இந்த முடிவை எடுத்தது யார் என்று தான் கேட்கிறேன். ஏன் வந்து இந்த விமர்சனம் வருதுன்னா, சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இதே காரணத்தை தானே அவங்களும் சொன்னாங்க, இணக்கமான உறவை கடைபிடிக்கிறோம், தமிழக கோரிக்கைகள் தொடர்பாக அழுத்தம் தருகிறோம், இப்பெல்லாம் சொன்னாங்களே, அப்போ விமர்சனம் பண்ணீங்க. அவங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இணக்கம் வேற அடிமையாக இருக்கிறது வேற அப்படின்னு திமுக சொன்னாங்க. இப்போ இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கள்? அதாவது ஃபஸ்ட் இந்த விஷயம் என்னன்றதை பார்த்துடலாம். 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தின் மருத்துவக் கல்லூரிகள், ஒன்றிய அரசோட நிதி அதில் இருக்குது, தெர் இஸ் நோ டவுட். 11 பட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கட்டக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழே தான் இதை வேலை செய்ய போகுது. தமிழக அரசின் சுகாதாரத்துறையின் கீழ் தான் இந்த கல்லூரிகள் செயல்பட போகின்றன. இப்படி இருக்கும்போது மோடி அவர்களை அழைத்து வந்து இந்த கல்லூரிகளை திறக்க வைக்கலாம் என்பதற்கு பேர் நான் அடிமைத்தனமாக பார்க்குறேன். நீங்கள் என்ன பேரில் பார்க்குறீங்க இந்த? நான் நீங்கள் வந்து இது இணக்கமான ஒரு அணுகுமுறையை கடைபிடிப்பது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம், நான் இதை அடிமைத்தனமாக தான் பார்க்குறேன். நீங்கள் தான் சொல்கிற இல்லை, நான் கூட்டணி கட்சி அழைச்சி திறந்து வைங்க. ஒரு ராகுல் காந்தி வயநாடு எம்பி தானே, நீங்கள் வெறும் காங்கிரஸ் லீடராக இருந்தால் கூட சிக்கல், வயநாடு எம்பி கூட்டணி கட்சி தானே. நீங்கள் தானே போன 2019 தேர்தலில் ராகுலை பிரதமராக கொண்டு இந்தியாவில் சொன்ன ஒரே ஆள் ஸ்டாலின் அவர்கள் தானே, கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்லுங்கள். எதுவும் வேணாம்மா, 2 நாளைக்கு முன்னாடி தானம்மா நல்ல கண்ணு பிறந்தநாள் வந்துச்சு, கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்லுங்கள். நல்ல கண்ணு ஐயாவுக்கு தகுதி இல்லையா இந்த கல்லூரி திறந்து வைக்கிறதுக்கு சொல்லுங்கள். 5 வருஷம் இருக்குமா, 4 வருஷம் இருக்குமா எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டி, 4 வருஷம் இருக்கும்ல, அதை கேள்வி கேட்கணுமா? இன்றைக்கி இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய தவறான கொள்கைகளால் டெல்லியில் டாக்டர்ஸ் லத்தியில் அடி வாங்கிக்கிட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, இந்தியா முழுக்க வந்து இந்த கொரோனா ஃபஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவை ஒன்றிய அரசு மிக மோசமாக கையாண்டது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒரு பக்கம் வந்து டாக்டருங்களுக்கு வந்து தட்டு அடித்து வாழ்த்து சொல்லுங்கள், தலையில் ஹெலிகாப்டரில் பூவை போடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டாக்டர்ஸ் எல்லாம் லத்தியை விட்டு அடிக்கிறாங்களே,
இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் இருந்து கொண்டு மோடி அழைத்து நீங்கள் கல்லூரியை திறந்து வைக்க சொல்கிறதுக்கு பேர் அடிமைத்தனம் தானே, விளக்கம் கொடுக்குறீங்க? விருந்தினர் சரி சார், விருந்தினர் நானும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஒருத்தர் வீட்டு கூப்பிட்டுட்டு அவரை இன்சல்ட் பண்ணுறது வந்து முறையில். நான் எதுக்கு அந்த விருந்தினர் அழைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு, பிரதமர் அவர்கள் வந்து திறக்காவிட்டால் இந்த மருத்துவக் கல்லூரிகளை மாநில அரசே திறக்கக்கூடாதுன்னு சென்ட்ரல் சிஏஜி ஆடிட்டில் எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கா? சுப்ரீம் கோர்ட்டில் எதுவும் உத்தரவு இருக்கா? இது வெறும் அரசியலா இல்லையா? யார் வெட்டினாலும் ரிப்பன் வெட்டும் தானே, நீங்கள் வெட்டினாலும் வெட்டும் இல்லையா? அப்போது மோடி அவர்களை அழைத்து இதை திறந்து வைப்பதற்கான தேவை என்ன? இது நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், நினைவு இருக்கா? இது உங்கள் உறுதியாக இருக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது அப்போது நம்ம உரையாடி கொண்டிருக்கும் போது நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் உறுதியான பிஜேபி நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார்கள் என்பதை என்னால் உத்தரவாதம் அளிக்க இயலாது. இவர்கள் ஒரு கட்டத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் சேர்வார்கள் என்று நான் சொன்னேன். சரி பச்சப்பா, ஆளுநர் பாராட்டுறாரு, அண்ணாமலை வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் தருகிறார், மாரிதாசு அவசர அவசரமாக ஒரு சட்டத்துக்கு புறம்பானு சொல்ல முடியாது, மற்ற கைதிகளுக்கெல்லாம் காட்டாத ஒரு சலுகையை வழங்கியது போல மாரிதாசின் மீதான இரண்டு வழக்குகளை நீதிமன்றம் ரத்து செய்தது. உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்களா? உங்கள்கிட்ட தாங்க கேட்குறேன், போனாங்களா? ஏன் போல? மாரிதாஸ்க்கு மூன்றாவது வழக்கில் ஜாமீன் வழங்கியது எழும்பூர் நீதிமன்றம். அதை எதிர்த்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் போகலாம் தானே, போனாங்களா? மாரிதாஸா போலீஸ் கஸ்டடி, இந்த ரெண்டு கேஸ்லையும் போகலாம்ல? நான் சிம்பிளாக சொல்கிறேன், அவர் ஜட்ஜு சொல்கிறார் கருத்து சுதந்திரம் போடலங்கான்னு ஜட்ஜு ஏகப்பட்ட இது சொல்லியிருக்காரு. சிம்பிளாக காவல்துறை இந்த மாதிரி போட்டிருக்காரு, ஃபஸ்ட்டு நாங்கள் விசாரிக்கணும் வழக்கை, ஓகேவா? நாங்கள் விசாரணை நடத்த எங்களுக்கு அவகாசம் கொடுத்தால்தான் இந்த வழக்கு உண்மையாக பொய்யா என்பதை எங்களால் கண்டறிய முடியும். ஆனால் நீதிபதி எங்களை விசாரணை நடத்த அனுமதியை அவகாசமே வழங்காமல் அவசரமாக இந்த வழக்கை ரத்து செய்து விட்டார், ஓகேவா? இதுக்கு பல்வேறு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா போயிருக்க முடியுமா? முடியாதா? ஏன் போல சொல்லுங்கள். இதுக்கு பேர் எனக்கு இல்லை, அடிமைத்தனம். நீங்கள் எழுதி வச்சுங்கம்மா, அதிமுக அரசை விட மோசமான அடிமை அரசாக திமுக வெகு விரைவில் மாறும். நீங்கள் சொல்லுவீங்க ஒன்றியம், மாநில சுயாட்சி, அதெல்லாம் இது எல்லாத்தையும் உங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நீங்களே கூட கொஞ்சம் ஒரு சில நேர்காணலில் சொல்லும் பேசும்போது, இப்போ வந்து இந்த வலதுசாரிகள் வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சியை கலைப்பதில் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி, ஸோ ஏதோ ஒரு வகையில் இணக்கமாக இருந்து தொடர்ந்து இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் நிலைத்தன்மையோடு இருந்தால் தமிழக மக்களுக்கு தானே சரி நல்லது? கரெக்டு, நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். இதைத்தான் எடப்பாடி பண்ணிகிட்டு இருந்தார், இதைத்தானே எடப்பாடி பண்ணிகிட்டு இருந்தார், அவரே அடிமை அரசன் சொன்னாங்க திமுக. எடப்பாடியும் இதே காரணத்தை தானே சொன்னார், தமிழக அரசின் நலன்களுக்காக. வேலுமணி போவார் டெல்லிக்கு, தங்கமணி போவார், எடப்பாடி போவார், ஓபிஎஸ் போவார், பிரபு மோடி அவர்களை பார்க்குறதுக்கு நிர்மலா சீதாராமனை பார்ப்பாங்க, பியூஷ் கோயிலை பார்ப்பாங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு வருவாங்க. வெளியில் வந்து அவங்க என்ன பேட்டி கொடுப்பாங்க? எல்லாரும் தமிழக நலன் கொடுத்த கோரிக்கைகளை அழித்து அழுத்தம் கொடுத்தோம்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட என்னையா நீ இந்த மாதிரி அடிமை அரசுன்னு திமுக விமர்சனம் பண்ணுச்சு, அப்போ என்ன சொன்னாங்க? தமிழகத்தின் நலனுக்காகன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள எதுக்கு நீங்கள் அடிமை அரசுன்னு சொன்னீங்க? இதைத்தானே அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க போய் நீட்க்கு சைன் பண்ணிட்டு வருவாங்க, உதய் மின் திட்டத்துக்கு சைன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி தமிழகத்திற்கு தேவையில்லாத அந்த மாதிரியான ஸ்கீம்கெல்லாம் சைன் பண்ணாங்க அப்படின்றது தான் போன எதிர்கட்சியாக இருந்த திமுக. இப்போ திமுக ஒன்றிய அரசின் திட்டங்களை எந்த திட்டத்தை எதிர்த்து செயல்பட்டுச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, எந்த திட்டத்தில் இந்த என்ஐஏன்னு ஒரு சட்ட திருத்தம் வந்துச்சு தெரியுமா, போன கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்ஐஏ சட்ட திருத்தம், இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியோட பவர் சம்மந்தமான சட்ட திருத்தம், திமுக ஆதரவு அளித்து வாக்களித்தாங்களா எதிர்த்து வாக்களித்தாங்களா? திமுக அந்த மசோதா பாராளுமன்றத்தில் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு அளித்து வாக்களித்தது. இது எப்போது தேர்தலெலாம் நடக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே, இதுதான் இவர்களின் எதிர்ப்பு என்று நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட அந்த அசஸ்மெண்ட்டை வந்து நான் மதிக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுபடி திமுக உறுதியாக பிஜேபி எதிர்ப்பு அரசியலில் உறுதியாக நின்றால் எனக்கும் மகிழ்ச்சி, ஆனால் இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய மதிப்பீடு. நான் இதெல்லாம் வந்து இந்த ஒரு இண்டிகேஷனை பார்க்குறேம்மா, நான் டக்குன்னு பொத்தாம் பொதுவாக இல்லை இவங்க இப்படி அப்படின்ட்டுலாம் நான் சொல்லலை, இதெல்லாம் பார்க்குறேன்.
இந்த மெடிக்கல் காலேஜஸ் ஓப்பனிங் அப்படின்றது இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த பிரதமர் அவர்களை அழைக்கிறதுனால நீங்கள் எப்படிப்பட்ட சங்கடத்துக்கு ஆளாகிறீர்கள்? இப்போது ஒரு திமுக காடருக்கு நம்ம கோபேக் மோடி போடுறதா வேண்டாமா? உங்களுக்கு உங்களோட மூத்த நிர்வாகி போயிட்டு அவர் எங்களுக்கு விருந்தாளி, நாங்கள் இது கருப்பு கொடி காட்டுண்டார். இந்த சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்தடைந்ததற்கான காரணம் நீங்கள் மோடியை அழைத்தது இல்லையா? இவ்வளவு சங்கடத்தை மீறி மோடி அழைக்க வேண்டிய தேவை என்ன சொல்லுங்கள்? இவ்வளோ சங்கடங்களை மீறி மோடி எதுக்கு அழைக்கணும்? இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். ஓகே, ஸோ அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து 26ல் நாங்கள் தான் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு, தான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க சார்? இதே மாதிரி 2016லேயும் சொன்னார்ல, என்ன நடந்து சென்றது நம்ம பார்த்தோம். ஒரு எம்எல்ஏ தொகுதியில் கூட பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை என்பதையும் பார்த்தோம். இவர் திரு அன்புமணி அவர்கள் மட்டுமல்ல, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் நம்மை ஆள தகுதியானவரா, இவருக்கு நமது வாக்கை செலுத்தலாமா வேண்டாமா என்பதை எல்லாம் வந்து உங்களின் நடவடிக்கைகள், அரசியல் செயல்பாடுகளை வைத்து தான் எந்த மக்களும் வந்து முடிவெடுப்பார்கள். ஒரு சாதாரணமாக கிராமப்புறத்தில் இருந்து பெரிய அளவில் கல்வி தகுதி கூட இல்லாமல் அரசியலில் நுழைந்த கருணாநிதி 60 ஆண்டுகளாக தமிழக அரசியலை தன்னை சுற்றி சுழல வைத்தார். அவ்வளோ பெரிய சாணக்கியரான கருணாநிதியை பெரிய அளவில் அரசியல் அனுபவம் இல்லாத ஜெயலலிதா பல முறை வீழ்த்தி திமுகவை மண்ணைக்க வைத்துள்ளார். புரியுதா? மீண்டும் மீண்டும் ஜனங்க வந்து ஒரு எலெக்ஷனுக்கு கருணாநிதி, ஒரு எலெக்ஷனுக்கு ஜெயலலிதான்னு வாக்களித்ததற்கான காரணம் நம்புகிறாங்க. 96ல் ஜெயலலிதாவே தோக்கடிச்சு இந்த தமிழகம், 2001 வந்து மீண்டும் ஜெயலலிதாவை வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து வாக்களித்ததற்கான காரணம் அவர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை. புரியுதுங்களா? 2011 ஆட்சியில் ஏராளமான ஊழல் புகார்கள் ஜெயலலிதா மீது சுமத்தப்பட்டாலும் கூட 2016 மீண்டும் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததற்கான காரணம் அவர்கள் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக திரு அன்புமணி அவர்கள் தமிழகத்துக்கு இதுவரை என்ன செய்துள்ளார்? குறைந்தபட்சம் உங்களிடம் மக்கள் எதிர்பார்ப்பது, மாநிலங்களவைக்கு சென்று நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் கடமையை ஆற்றுங்கள் என்பதுதான் எல்லாருக்கிட்டையுமே நம்ம எதிர்பார்க்கறது. ஓகேவா? லோக்சபா எலெக்ஷனில் மக்களவை தேர்தலில் தோத்தீங்க, அண்டு திருப்பி வந்து மாநிலங்களவை எம்பி ஆனீங்க. எம்பி ஆகி இந்த 2 ஆண்டு காலத்தில் 2019 3வது ஆண்டு தொடங்க போகுது. இந்த 2 ஆண்டு காலத்தில் நீங்கள் மக்களவையில் ஆற்றிய முக்கியமான உரைகள் என்ன? மாநிலங்களவை, மன்னிக்கணும், மாநிலங்களவையில் நீங்கள் எழுப்பிய கேள்விகள் என்ன? எத்தனை நாள் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த ரிசல்ட் என்ன? நான் வீட்டை விட்டு நானும் வரமாட்டேன், எங்கள் அப்பாவும் வரமாட்டார், நாங்கள் அரசியல் நடத்துகிறதே ட்விட்டரில், ஆனால் எங்களுக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அதோட ரிசல்ட் என்னன்றது அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் ஏன் வந்து தந்தையும் மகனும் இனி பாமக தலைமையில் தான் கூட்டணி, அடுத்த ஆட்சி பாமக உடையது தான் அப்படின்லாம் இவங்கெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த 2 வருஷம் தேர்தல் இல்லையே, உள்ளாட்சி தேர்தலை பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க, அது அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. ஏன்னா வட மாவட்டங்களே மண்ணை கவிட்டாங்க அவங்க. இப்போ 2024 லோக்சபா எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அளவில் எலெக்ஷனில், இது வரைக்கும் கட்சியை காப்பாற்றி வைக்கணும்ல, இன்னும் பாதி பேர் திமுக போயிடுவோம், இந்த கிட்ட கொஞ்சம் பேர் அதிமுக போயிடுவோம், அதனால அங்கே இருக்கிறவங்கள வந்து உசுப்பேத்துறதுக்கு தான் இவர் மேடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு தந்தை அப்பா ம்னு அவர் அப்பா கத்துறது, அவர் மகன் வந்து நம்ம தலைமையில் தான் கூட்டணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, ஒரு அப்பா ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு என் பையனுக்கு என்ன குறை, யாராவது ஓட்டு போடுறீங்களா, தமிழகத்தை ஆள்றதுக்கு இவனை விட தகுதியானவன் யார் இருக்கா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில் பேசலாமா அப்படி? இப்படி என் பையன் கிட்டத்தட்ட வந்து கையேந்துறது மாதிரி தெரியல. உங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் தருமபுரியில் ஏமா தோக்குறாரு. அந்த தருமபுரி தொகுதி என்பது வன்னியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய, அதனால தானே அதை தேர்ந்தெடுக்கிறாங்க, அங்கே தோக்குறீங்களே நீங்கள். அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்றது தெரியுதுல்ல. இதெல்லாம் இவர் இந்த மாதிரி அன்புமணியும் சரி திரு ராமதாஸ் அவர்களும் இதுபோல் பேசுவது வந்து இந்த 2 ஆண்டுகளில் வந்து பார்ட்டியை எப்படி அலைவாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக தான் அவர்கள் இதுபோல் பேசி கொண்டு வருகிறார்கள். 2024 எந்த பக்கம் பெரிய பெட்டி கிடைக்கிறதோ அந்த பக்கத்தை நோக்கி இவர்கள் நகர்வார்கள் என்பது தான் இவர்களின் கடந்த கால வரலாறு. இப்படி பெரிய கொள்கை குன்றுகள்லாம் கிடையாது. பார் உள்ளவரை கார் உள்ளவரை திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாதுன்னு இவ் 2 பேரும் மேடையில் பேசினவங்க தானே. ஓபிஎஸ் எல்லாம் என்னென்ன பேச்சு பேசினார் அன்புமணி, தெரியுதா? கூச்சமேலாம் போய் கூட்டணி வைக்கல. அதனால இவர்கள் இப்போ பேசுவதே அப்படி தண்ணியில் எழுதி வச்சுக்கணும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. வணக்கம்மா.